டாடி டாடி ஆ சொல்லுமா டாடி டாடி பொங்கலுக்கு லீவ் விட்டாங்கள டாடி வாங்க டாடி போய் ட்ரெஸ்லாம் பர்சேஸ் பண்ணிட்டு வரலாம் டாடி சரிக்கா குட்டி உங்களுக்கு வாங்கி தரமா யாருக்கு வாங்கி தர போறேன் சரி உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க டாடி எனக்கு ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா செப்பல் செப்பலுக்கு மேட்சா கம்மல் செயின் எல்லாம் வாங்கி போட்டு எல்லாமே வாங்கி கொடுங்க டாடி எல்லாம் சரிடா தங்க உனக்கு தான் நம்ம காதை குத்துலையே அப்புறம் எப்படி நீ கம்மல் போடுவ டாடி அந்த பிளாஸ்டிக் கம்மல் இருக்குல்லங்க டாடி அமுத்துற மாதிரி அந்த கம்மல் வாங்கி கொடுங்க டாடி எப்ப டாடி எனக்கு காது குத்துவீங்க குத்துலாம்டா குட்டி குத்தலாம் குத்தலாம் கண்டிப்பாக ஒரு நாள் குத்தலாம் ஆனால் நல்லா கூட்டிகிட்டு வரணும்ல அண்ணன் நல்லா கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஊருக்கு போய் செமையாக நம்ம காது குத்தி கிராமத்தில் போய் நம்ம காது குத்தலாம்டா சரியா சூப்பராக இருக்கும்டா அங்கே போய் காது குத்துனா அப்படியா டாடி ஏன் டாடி இங்கே குத்த வேண்டாங்கிறீங்க அதுடா அதுடா தங்கம் நம்ம இங்கே குத்துனா யாரும் வரமாட்டாங்க இங்கே யாரும் நம்மளுக்கு தெரியாது இல்லையா இதே ஊர்லனா நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க குட்டி எல்லாருமே நிறைய பேர் வருவாங்க அப்போ நல்லா ஜாலியாக இருக்கும்டா தங்கம் திருவிழா மாதிரி உங்கள் காது குத்த கொண்டாடணும்டா ஓ அப்படியா டாடி அதனால தான் இன்னும் குத்தாமல் இருக்கீங்களா ஆமாண்டா குட்டி அப்புறம் சரி ஓகே டாடி அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு வாங்க ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போவோம் பொங்கல் வந்துருச்சுல்ல எப்போ போகிறது நம்ம ஊருக்கு வேறு போய் ஒரு வாரம் போய் என்ஜாய் பண்ணணும்ல லீவ் விட்டாங்கல்ல நம்ம போனால் தானே நீ போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஊருக்குள்ளே போகணும்ல போய் பாட்டி போய் பார்க்க போகணும்ல டாடி போகலண்டா குட்டி போகலாம் போகலாம் என்ன அவசரம் கண்டிப்பாக போகலாம் ஓகேவா நம்ம போய் உனக்கு எல்லாமே அப்போ வாங்கிக்கிறேன் ஓகேவா குட்டி இன்னைக்கே போய் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகேவா கண்டிப்பா குட்டி எல்லாமே எடுத்துட்டு போகணும் ஏன்னா அண்ணா பூக்குன்னு போயிருவான்ல பாட்டிக்கு எடுக்கணும் எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போயிடலாம் குட்டி சரியா டாடி நம்ம ஊர்ல பாட்டி ஊர்ல என்னென்ன டாடி இருக்கு குட்டி நம்ம பாட்டி ஊர்ல கோழி ஆடு மாடு இது எல்லாமே இருக்குடா குட்டி அப்புறம் வாத்தெல்லாம் இருக்கு தெரியுமா செமையா இருக்கும்டா குட்டி அப்படியா டாடி ஆமாண்டா குட்டி இதெல்லாமே இருக்கு அது இல்லாம அங்க கிராமம் தானே அழகா இருக்கும்டா பாக்குறக்கு அந்த வயல்வெளி இது எல்லாமே சூப்பரா இருக்கும் தெரியுமா அவ்வளோ அழகா இயற்கையோட ஒன்றி இருக்கும் இருக்கும்டா அவ்வளோ அழகா இருக்கும் பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கும் இயற்கை இயற்கை வெளிகள் இயற்கை வயல்வெளிகள் அப்புறம் வந்து காடு மலை தோட்டம் தென்னை மரம் தென்னை மரத்துக்கு நடுவில் வந்து ஆறு ஆற்றுல வந்து அழகழகாக மீன்கள் துள்ளி ஓடும் இதெல்லாமே பார்க்குறக்கே அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கும்டா அப்படியா டாடி டாடி இதெல்லாம் நீங்கள் எனக்கு ஒரு நாள் கூட சுற்றி காமிச்சதே இல்லைல்ல டாடி நான் சுற்றி காமிச்சிலே யார்கிட்ட சொன்னோம் நம்ம வருஷம் வருஷம் போவோம் உனக்கு இப்போ தான் விவரம் தெரிஞ்சிருக்குது அதனால உனக்கு நம்ம வருஷம் வருஷம் போகிறப்போ உனக்கு மறந்துடும் இல்லையா நீ குட்டி குழந்தையா இருந்த இப்போ வந்து இந்த ரெண்டு வருஷமாக லாக்டவுன் போட்டதுனால நம்ம எங்கேயும் போக முடியலடா குட்டி அதனால உனக்கு விவரம் தெரியலடா இல்லைனா நம்ம வருஷம் வருஷம் போயிடுவோம் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு ஒருக்கா நம்ம போயிடுவோம் எல்லாம் இந்த லாக்டவுன் நம்ம போட்டதுனால இப்போ எங்கேயுமே போக முடியாம ஆயிடுச்சுடா ஓ அப்படியா டாடி அதனால தான் நம்ம போக முடியலையா அதனால தான் எனக்கு ஞாபகம் இல்லையா டாடி ஆமாண்டா குட்டி அதனால தான் நம்ம இங்கேயே இருக்கோம் அதனால தான் உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை நீ குழந்தைய இருக்கையில் போனது இல்லையா ரெண்டு வருஷம் இப்போ யோசிச்சு பாரு உனக்கு ஆறு வயசு அப்போ நாலு வயசு உனக்கு நாலு வயசுல உனக்கு எவ்வளோ விவரம் தெரிய போகுது அப்படிலாம் நாங்கள் போயிட்டே தான் இருப்போம் ஓ அப்படியா டாடி சரி 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 வாங்க டாடி எனக்கு வாங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் போய் ஓகேடா குட்டி ஓகே ஓகே கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவோம் ஓகேவா